ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் செல்வ யோகேஷ். சுதந்திர இந்தியாவில் சுதந்திரமாக பேசுறது வந்து இப்போ சமீபத்தில் தடுக்கப்படுதா? இண்டிபெண்டன்ட் ஆன பிறகு ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி நம்மளோட கருத்துக்களை சொல்லுறது தப்பா? கருத்துக்களை பார்த்து நிதானமாக பேசணுமா? கருத்துக்கள் என்பது சுதந்திரமாக பேசுவதற்கு தானே? சமீபத்தில் நடிகர் விஜய் பிகில் ஆடியோ லான்ச்சில் பேசுறது ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. அதே மாதிரி காப்பான் ப்ரமோஷனில் சூர்யா பேசுறது ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சு. இந்த மாதிரி ஆக்டர்ஸ் பேசுறது தமிழ்நாட்டில் பெரிய கான்ட்ரவர்சி ஆகுது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு மை சேனல் செவன் பிரெயின்ஸ். விஜய் ஒரு பெரிய ஸ்டார் ஆக்டர், தளபதி விஜய். அவர் பேசின பிகில் ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் பெரிய அளவில் கான்ட்ரவர்சி ஆச்சு. ஸோ அவர் வந்து பேசுறது சோசியல் மீடியாவில் வைரல் ஆச்சு, ட்ரெண்டிங் ஆச்சு. நிறைய நியூஸ் சேனல்ஸ்லலாம் வந்து டிபேட் நடத்துனாங்க விஜய் பேசின கான்ட்ரவர்சிஸை. அதுக்கு நிறைய அரசியல்வாதிகளை கூப்பிட்டு அவங்க கூட வந்து டிபேட் பண்ணாங்க. ஸோ விஜய் பேசுறது வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ தளபதி விஜய் பேசுறது டிவிலையும் போட்டிருக்காங்க, நிறைய சோசியல் மீடியாவில் எல்லாரும் பார்த்துருப்போம். அவர் ஜஸ்ட் சிம்பிளாக உண்மையை சொல்லிட்டு போனார். ஸோ சமீபத்தில் ஒரு பொண்ணோட ஆக்சிடெண்ட் பேனர்னால அதை பற்றி ஒரு கேள்வி கேட்டிருந்தார். அதே மாதிரி சில கருத்துக்களை சொல்லியிருந்தார். ஸோ அது வந்து சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அரசியல்வாதிகள்லாம் அதை கேட்டு அவர் வந்து படத்தோட ப்ரொமோஷனுக்கு இந்த மாதிரி பண்ணுறாரு, படத்தோட ப்ரொமோஷன் வந்து அப்போதான் வந்து பெரிய அளவில் வந்து வியாபாரம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அது ஒரு சாதாரண நடிகர்னா பரவாயில்ல. ஸோ ஒரு சூப்பர் ஸ்டார் ஆக்டர் அவரோட படத்தோட ப்ரொமோஷனுக்கு அவர் இந்த மாதிரி பண்ணணும்னு கிடையாது. விஜய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனில் மட்டும்தான் அவர் பேசுறது கான்ட்ரவர்சி ஆகலை. இதற்கு முன்னாடியே அவரோட படங்கள், அவரோட கருத்துக்கள் பெரிய அளவில் கான்ட்ரவர்சி ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தலைவா படத்திலேயே அவரோட படத்தில் ரிலீஸ் பண்ண விடாமல் தடுத்தாங்க. தலைவா படம் குறிப்பிட்ட நாளில் ரிலீஸ் தேதியில் ரிலீஸ் ஆகாமல் கொஞ்சம் தள்ளி தான் ரிலீஸ் ஆச்சு. இதனால் அந்த படத்தோட ப்ரொடக்ஷன் டீமுக்கு பெரிய லாஸ் ஆச்சு. அந்த படத்தில் அவர் வந்து ஒரு டீமோட லீடராக வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து சில பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு பிடிக்காமல் இவரை வந்து படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு அந்த படத்தை லேட் ரிலீஸ் பண்ணாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில படங்கள் தெரி, பைரவா அந்த மாதிரி படம் டைமில் வந்து அவர் வீட்டுக்கு படம் ரிலீஸ் ஆகிற முன்னாடி நாள் அந்த படத்தோட ப்ரொடக்ஷன் டீம் இல்லை அதில் இருக்கக்கூடிய சில முக்கியமான விஐபிஸ் இதே மாதிரி ஆக்டர் விஜய் அவங்க வீட்டுக்கெலாம் வந்து ரைடு போனாங்க. அதே மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சர்க்கார் படத்தில், அதே மாதிரி மெர்சல் படத்தில் அவர் ஒரு டேக்ஸ் பற்றி பேசியிருப்பார். அதை வந்து சில பார்ட்டிஸ் சில கட்சிகள் வந்து பெரிய இஷ்யூவாக்கி அந்த படத்தில் வந்து அந்த பேசின வசனத்தை மியூட் பண்ண சொல்லி போராட்டம் நடத்தினாங்க. அதே மாதிரி சர்க்கார் படத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீபீஸ், அதாவது இலவசங்களை பற்றி அதில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை பற்றிலாம் எடுத்திருப்பாங்க. ஸோ அதையும் வந்து பெரிய அளவில் போராட்டம் பண்ணி அதனால் ரசிகர்கள் மேலே தாக்குதல் நடத்தினாங்க. ஸோ இது பெரிய இஷ்யூவாகி கான்ட்ரவர்சி ஆகி அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி ஏன் வந்து விஜயோட படங்களுக்கு மட்டும் இப்படி நடக்குது? ஸோ ஒரு சூப்பர் ஸ்டார் ஆக்டர் அவரோட திரைப்படங்களில் இந்த மாதிரி நடக்குது. அதே மாதிரி அவரோட ஸ்பீச்சஸ், ஏதாவது ஆடியோ லான்ச்சில் பேசக்கூடிய ஸ்பீச்சஸ் கான்ட்ரவர்சி ஆகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவரோட கருத்துக்களை எப்போ தான் சொல்லுவாங்க ஆக்டர்ஸ்லாம்? ஆக்டர்ஸ் வந்து மக்கள் இடத்துல வந்து பேசுறதுக்கு இந்த ஆடியோ லான்ச் மாதிரியான ஃபங்க்ஷன், ப்ரொமோஷன் மாதிரியான ஃபங்க்ஷன், அப்போதான் அவங்க பேச முடியும், அப்போதான் ரசிகர்களை பார்க்க முடியும், அப்போதான் கோடான கோடி ரசிகர்கள்கிட்ட அவங்களோட கருத்தை சொல்ல முடியும். அவங்க ஒரு விஐபி ஆயிட்டாங்க. ஸோ அவங்க ஒரு சொசைட்டியில் ஒரு பெரிய இடத்துல இருக்காங்க. சொசைட்டியில் பெரிய இடத்துல இருக்கிறவங்க ஒரு நல்ல கருத்துக்களை சொல்லணும். அப்போதான் வந்து அவங்க சொசைட்டிக்கு என்னதான் பண்ணுவாங்க, சொசைட்டிக்கு என்ன பண்றதுன்றத அவங்க ஸ்பீச்சில் தான் சொல்ல முடியும். சொசைட்டி எப்படி இருக்குது, இந்த சொசைட்டி எப்படி மாறணும், சொசைட்டியில் நடக்கிற தவறு என்ன, இதை எப்படி மாற்றலாம் அப்படின்னு ரசிகர்கள்கிட்டையும் ஜென்ரல் பீப்புள்கிட்டையும் அவங்க பேசுவாங்க.
வீட்டில், ஏன்னா அவங்க வந்து படம் முடிஞ்ச அப்புறம் ரெஸ்ட் எடுப்பாங்க இல்லை வேற ஒர்க் இருக்கும். ஸோ ரசிகர்கள் கிட்ட ஒரு கூட்டத்தில் பேசும்போது தான் அவரோட மைண்டில் என்ன இருக்குன்றத ஆக்டர்ஸ்லாம் அவங்கவுங்க மைண்டில் என்ன இருக்குது அவங்க கருத்தை கூற முடியும். இட் ஜஸ்ட் ஒரு ஜஸ்ட் அவரோட வியூஸை சொல்கிறாரு. இதே மாதிரி தான் காப்பான் சூர்யா. சூர்யா வந்து அதே மாதிரி தான் சில ஃபங்க்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் சிஸ்டம் சரியில்லை தமிழ்நாட்டில், எஜுகேஷனல் சிஸ்டத்தை இப்படி மாற்றணும், எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ப்ராப்பராக இல்லை, பசங்க வந்து படிக்கிற பிளான் கரெக்ட் இல்லை, ஸோ அந்த எஜுகேஷனல் சிஸ்டம்லாம் மாற்றணும் அப்படி சொன்னார். அது ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சு. அதே மாதிரி காப்பான் படத்தோட ப்ரொமோஷனில் சூர்யா வந்து ஒரு பேச்சு பேசினார், அதாவது பெரியாரோட பெரியாரை பற்றி கோட்ஸை பற்றி அந்த மாதிரி பேசினார். ஸோ இது ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. இதை ஒரு டிபேட் பண்ணாங்க, இவங்கெல்லாம் ஏன் இந்த மாதிரி பேசுகிறாங்க, இந்த மாதிரி விஜய் சூர்யா, ஏன்னா இவங்க தான் வந்து சொசைட்டி ரிலேட்டடாக பேசுகிறாங்க, மற்ற ஆக்டர்ஸை விட இவங்க வந்து, அதாவது இப்போ கமல், இப்போ பார்த்து உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் வந்து வந்துட்டார், கட்சி தொடங்கிட்டாரு, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாரு, இவங்க ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கருத்துக்களை சுதந்திரமாக சொல்கிறாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா சில அரசியல்வாதிங்க இல்லை இவங்க வந்து படத்தோட ப்ரொமோஷனுக்கு பேசுகிறாங்க, இவங்க வந்து மற்ற நாள்லாம் சும்மா இருக்காங்க, ஏன் படம் ஃபங்க்ஷன் அன்னைக்கு பேசுகிறாங்க, ஏன் மற்ற நாள் ஏதாவது ட்வீட் போட வேண்டியதானே, மற்ற நாள்லாம் என்ன பண்ணாங்க, பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அனிதான்னு ஒரு பொண்ணு வந்து இந்த நீட்டு தேர்வுனால இறந்தாங்க, அதுக்கு அவர் நைட்டு போய் பார்த்துருக்காரு. அதே மாதிரி சூர்யா அவர்களும் நிறைய நலத்திட்டங்கள் நல உதவிகள்லாம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்க கருத்துக்களை ஒரு பல பேருக்கு சொல்கிற ஒரு சான்ஸ் வந்து இந்த மாதிரியான ப்ரொமோஷனுக்கு அப்போ தான், ஆடியோ ஃபங்க்ஷன் இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் தான் பேச முடியும். அதனால தான் அவங்க சொல்கிறாங்க படம் ப்ரொமோஷனுக்கு அவங்க பேசி தான் அவங்க படம் ஓடணும்னு கிடையாது. ஸோ இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லோரும். ஆக்டர்ஸ் வந்து பேசுகிறத சில அரசியல்வாதிங்க வந்து கான்ட்ரவர்சி ஆக்கிறது, இது வந்து கருத்து சுதந்திரம், டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, இது கருத்து சுதந்திரத்தை பாதிக்குமா? ஏன்னா ஏன் பயப்படுறாங்கன்னா சில அரசியல்வாதிங்கெல்லாம் ஆக்டர்ஸ் பேசுறது, ஏதோ ஸ்டார் ஆக்டர், ஒரு ஸ்டார் ரேஞ்சில், சூப்பர் ஸ்டார் ரேஞ்சில் இருக்கக்கூடிய விஜய், ஸ்டார் பொசிஷனில் இருக்கக்கூடிய சூர்யா, இவங்களெல்லாம் பார்த்து ஏன் சில பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், சில பொலிட்டிக்கல் லீடர்ஸ் பயப்படுறாங்கன்னா ஆக்டர்ஸ் சொல்லுறது அந்த ரசிகர்களுக்கு நேரடியாக போய் சேரும். பெரிய ஸ்டார் ஆக்டர் சொல்லுறது டைரக்டாக அவங்களோட மைண்டில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும், ஏதாவது ஒரு கருத்தை சொல்லும் போது கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். அதை வந்து அந்த இன்ஃப்ளூயன்ஸ்னால மக்கள் மாறத்துக்கு சான்சஸ் இருக்குது, அதனால தான் பயப்படுறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலையும் சரி, ஆந்திர பிரதேஷ்லையும் சரி, பெரிய ஸ்டார் ஆக்டர்ஸ் தான் வந்து ரூலிங் பார்ட்டியில் ரூல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு பயம் தான் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கும் இருக்குது, எங்கே இந்த ஆக்டர்ஸ் வந்து வந்துருவாங்களோ. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்குற டாபிக். ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஆக்டர்ஸ் வந்து அவங்களோட ஓப்பன் டாக் கருத்துக்களை சொல்லுறது தப்பா சரியா, இல்லை அவங்க அரசியல்வாதிங்க சொல்கிற மாதிரி அவங்க ப்ரொமோஷன் டைமில் தான் சொல்கிறாங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோடய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஐ வில் மீட் யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.